அனைவருக்கும் காலை வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ மார்ச் 16 தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறத நம்ம எஜெக்ஸ் நிஃப்டி மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி வந்து 16,884 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகமாகுது. அப்போ நம்மளுக்கு கேப் அப் அப்படிங்கிறது கொஞ்சம் உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் இங்கே வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எஸ்டர்டே ஹை அண்ட் மார்க்கெட்டோட வைட் ரேஞ்ச் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஹேங்ஸாங் அண்ட் நிக்கி அவங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிக்கி +2 புள்ளிகளும் ஹேங்ஸாங் +12 புள்ளிகள் தான் இருக்கிறது. அப்போ மார்க்கெட்டோட எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 16,927 நம்மளுக்கு ஹை, லோ வந்து 16,555, நமக்கு க்ளோசிங் வந்து 16,663 கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் இப்போ வந்து 16,900 ஓப்பன் ஆனாலே நம்மளுக்கு 230 புள்ளிகள் நம்மளுக்கு பாசிட்டிவில் கேப் அப் ஆகுது. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு கீழே நம்மளுக்கு ஓப்பன் கிடைக்குது. அப்போது நம்மளோட இம்பேக்டட் ஜோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் 16,465 16,821. அப்போது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 16,821 மேலே தான் ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு 17,000 கால் நம்மளுக்கு வந்து எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 140 ரூபாய். அப்போ இப்போ 40 ரூபாயில் இருக்கிறாங்க க்ளோசிங். அப்போ இதனுடைய இம்பேக்டட் ஜோன் நம்மளுக்கு ஒரு 80-90 ரூபாய்க்கு மேலே நிலை பெறக்கூடிய சக்தி இருந்ததுன்னா, 17,000 காலுக்கு இருந்ததுன்னா அவ்வளோ வெளிதாக மார்க்கெட் வந்து கீழே வராது. அப்போ இவங்க இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கும்போது அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் வீக்காக இருந்தால் தான் மார்க்கெட் திருப்பி மேலே போகிறக்கும் வாய்ப்பாக இருக்கும். அப்போ இவங்களோட கிளாஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் 16,821 16,870 நம்மளுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையுமா, அடுத்தது மார்க்கெட் வந்துட்டு இப்போ நேற்றைய ஹைக்கு மேலே நிலை பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆகும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு 16,800 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா 887 அப்படிங்கிறது, ஏன்னா இன்னும் 2 மணி நேர வர்த்தகம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட்டை வந்துட்டு நம்மளுக்கு மூமெண்ட் கொடுக்க போகுது. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு 200 புள்ளிகள் அமையப்போகுது. அப்போ இந்த இடம் நம்மளுக்கு ஓப்பன், இந்த இடத்துல இருந்து லோ அப்படி வரலன்னா இப்போ சராசரியாக நம்ம 100 புள்ளிகள்னு வச்சுட்டா நம்மளுக்கு 17,000 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 16,800 இந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். அல்லது ஓப்பனான புள்ளிகளிலிருந்து கீழேயே வரல அப்படின்னா நம்மளுக்கு 17,100 மட்டும் போகிறக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையலாம். ஆனால் 16,800 அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் பிளேஸாக இருக்க போகுது. அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஓப்பனே வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சு எல்லைக்கு மேலேயும் ரெசிஸ்டன்ஸ் டூலையும் ஓப்பன் ஆகிறதுனால அதனுடைய தாக்கம் அங்கிருந்து ரேஞ்ச் கிரியேட் ஆகுங்கிற இடத்துலனால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு 34,430 35,485 நிஃப்டி 200 புள்ளி ப்ளஸ்னால் பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக 400 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகள் ப்ளஸ் ஆக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டோட டாப் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ நேற்றைய ஹை என்ன பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது பார்க்கணும். நேற்றைய ஹை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 35,643. ஸோ அதனை கடக்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அதனுடைய பிரேக்கவுட்ஸோட ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு 35,485 அப்படிங்கிறது ஷார்ட்டோட டாப் ரேஞ்ச், ஷார்ட் லெவலோட டாப் ரேஞ்ச். அதனை பிரேக் செஞ்சால் நம்மளுக்கு வந்து 35,779 அதுக்கப்புறம் 36,055 மட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அதற்கு இதற்கு மேலே நிற்கணும். இது நிற்கலை அப்படின்னாலே அதனுடைய தன்மை மாறுபடும். அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்க. ஏன்னா நாளைய தினம் ஒரே ஒரு தினம்தான் நம்மளுக்கு இருக்கப்போ மொத்தம் 2 தினம்தான் நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மிகைப்படுத்தின மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கு மேலே இருக்குது. அப்போ இந்த மிகைப்படுத்தின மதிப்பை அவங்க சரி கட்டுறாங்களா, இல்லை அதனுடைய தாக்கம் கொடுக்குறாங்களா, இல்லை ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி இம்பேக்டில் இது எப்படி நிற்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து வியாபாரம் செய்யணும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே உடனே முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு அதுக்குண்டான திறன் இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட் விட்டு கொஞ்சம் வெளியில் இருப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு மூமெண்ட்டும் ஆகணும், அந்த ப்ரீமியத்தை கரையிறக்குண்டான வேலையும் செய்யணும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மாதிரி மார்ச் 19ஆம் தேதி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைபடம் இல்லாமல் நாம் எப்படி ஆப்ஷன் செயின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத வந்துட்டு வெபினார், ஃப்ரீ வெபினார், இலவச வெபினார் கிளாஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம், அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.